வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் தமிழ் நம்ம இந்த வீடியோ என்ன பண்ணோம்னா இந்தியன் ஆர்மிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் ஆர்மி பெர்மனன்ட் கமிஷன், இது ஒரு பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10+12th டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் 49 கோர்ஸ் கமிஷனிங் ஃப்ரம் July 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அன்மேடு மேல் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10+12th வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஜேஇஇ மெயின்ஸ் வந்து 2022 நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்மேடு மேலாக இருக்கணும். அதேமாதிரி இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், இல்லைன்னா நேபாள், பூடான், பர்மா, ஸ்ரீலங்கா, இல்லை மைக்ரேட் பாகிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அட்டன் பண்ணலாம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கான ஏஜ் லிமிட், பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 16.5 வயசுலேருந்து 19.5 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி உங்களுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2004 1 ஜனவரி 2007 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10+12th வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் 60% மார்க்கை வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இது இருக்கும். அதை வந்து www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய் அதுக்கான ப்ரொசீஜரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. உங்களுக்கு டைப் ஆஃப் கமிஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெர்மனன்ட் கமிஷன் தான், இது ஒரு பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து 5 இயர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து 12th மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் அது வந்து 1 இயர் இருக்கும். அப்புறமா தான் டெக்னிக்கல் ட்ரைனிங் பேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கமிஷன் ட்ரைனிங் 3 இயர்ஸும், பேஸ் 2 பார்த்தீங்கன்னா போஸ்ட் கமிஷன் ட்ரைனிங் 1 இயரும், மொத்தம் 4 இயரும். பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் 1 இயரும், மொத்தம் 5 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங், ட்ரைனிங் உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,940 பே பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ப்ரொமோஷன் க்ரைட்டேரியா லெஃப்டினன்ட் ஆன் கமிஷன், கேப்டன் ஆன் கமிஷன் 2 இயர்ஸ், மேஜரு, லெஃப்டினன்ட் கர்னல், கர்னல் பிரிகேடியர், மேஜர் ஜெனரல் இந்த மாதிரியான ப்ரொமோஷன் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் இதை கரெக்டாக. உங்களுக்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 10 வந்து 56,100 1,77,500 வரைக்கும் பே பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதேமாதிரி கேப்டனுக்கு லெவல் 10 B 61,300 1,93,900 வரைக்கும் பே பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல் எல்லாருக்குமான பே லெவல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சர்வீஸ் பே, அதாவது எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து உங்களுக்கான லெஃப்டினன்ட் பிரிகேடியர் வரைக்கும் இதுக்கான பே கொடுப்போம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கான பிளேயிங் அலவுன்ஸு, அதர் அலவுன்ஸு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி அதில் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து 10th class சர்டிஃபிகேட் ஒரிஜினலையும், அதேமாதிரி 12th சர்டிஃபிகேட் வந்து மார்க்ஷீட் ஒரிஜினலையும் கொண்டு போகணும். ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். நீங்கள் வந்து ஜேஇ முடிச்சிருந்தவங்களாக இருந்தால் அதுக்கான ரிசல்ட் காப்பி கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்க அதுக்கான ரிசல்ட் காப்பி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ எல்லா உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து ஒரிஜினலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ஃபோட்டோ காப்பிஸ், செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி 20 ஃபோட்டோ காப்பியை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினல் கொண்டு போகணும். 10th mark sheet எல்லாமே நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்க அதெல்லாம் ஒரிஜினல் கொண்டு போகணும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேண்டிடேட்டை வந்து எப்போது அதுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க.
பிப்ரவரி இல்லைனா மார்ச் 2023 இதுக்கான இன்டர்வியூ நடக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன், உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் இதுக்கு எலிஜிபிளான, ஒரு சில பேர் தான் அப்ளை கூப்பிடுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா, 1 டிசம்பர்லேருந்து 30 டிசம்பர் வரைக்கும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. இது போன்ற தகவலை நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். நன்றி, வணக்கம்.